வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஒரு பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரியாணி எதில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டிங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் உலவச்சாறு சிக்கன் தம் பிரியாணி தாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்க்கணும். பொதுவாக நம்ம வந்து பிரியாணிக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம், ஆனால் இதில் சேர்க்கணுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, அப்புறம் பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வறுத்த எண்ணெயும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வறுத்த எண்ணெய் வந்து இதில் சேர்க்கறதுனால அந்த சிக்கனில் நல்ல ஒரு அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மசாலாவில் இந்த சிக்கன் வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறுனா நம்மளுக்கு வந்து நல்லா அந்த சிக்கனில் டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இந்த சிக்கன் நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க. இது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிரியாணிக்கு தேவையான மற்ற வேலைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிரியாணிக்கு வந்து நான் கொள்ளு பயிர் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. கொள்ளு பயிரில் பிரியாணி அப்படின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பொதுவாக துவரம் பருப்புலலாம் பருப்பு குழம்பு வைப்போம்ல, அது மாதிரி இந்த கொள்ளு பருப்பில் வந்து நம்ம ஒரு குழம்பு மாதிரி, அதாவது சாறு மாதிரி செய்யணும். அதில் தான் நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோங்க. அரை கப் கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன். இந்த கொள்ளு பயிரை வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊற வச்சா தான் இது வேகும். ஊற வச்ச பயிரை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பயிர் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை ஊற்றியே நம்ம இந்த பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பயிர் ஊற வச்ச தண்ணி கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பயிர் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சது 15-20 விசிலாவது வச்சாதான் இந்த பயிர் வந்து நல்லா வேகுங்க. கொள்ளு பயிரை தெலுங்கில் உலவலுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இது உலவலுச்சாறு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், இது வந்து ஊற வச்சுக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணும், அந்த அளவுக்கு வேகணுங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பயிர் வந்து நம்மளுக்கு வேண்டாம், இந்த சாறு தான் நம்மளுக்கு வேணும். பயிரை வந்து சுண்டல் மாதிரி தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா பருப்பு கடைகிற மாதிரி கடைஞ்சி அதை தாளித்து வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வேக வச்ச அந்த பயிரிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த உலவச்சாருக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது தனியாக அந்த தண்ணி மட்டும் எடுத்தோன்னா திக்காக இருக்காது. இப்போது உலவச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 4-5 பூண்டுப்பல் வந்து தட்டி போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி பூண்டு தட்டியும் போடலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கொள்ளு சாறை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு பயிரையும் சேர்த்துக்கலாங்க. உலவச்சாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன், நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும், குழம்பு வந்து நல்லா திக்காக வரணும், அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன்லேயும் உப்பு சேர்க்குறோம், சாதத்தில் வேறு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம், அது நல்லா குறைவாக தான் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் கரையட்டும். 1-2 நிமிஷம் இதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உலவச்சாறு ரெடிங்க. இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொள்ளு காரக்குழம்பு மாதிரி இது ரெடி ஆயிருங்க. இது அப்படியே நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுனால இந்த கொள்ளு சாறை மட்டும் தனியாக வடிகட்டி எடுக்க போகிறேன். இதில் இருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதோட சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-in-1 ரெசிபின்னு சொல்லலாம். உலவச்சாறு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம்.
அடிகனமான ஒரு கடாயில் நம்ம ஊற வச்சு இந்த சிக்கனை சேர்த்துட்டு இதை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு வேக வைக்க மாட்டாங்க. ஒரு கடாயில் சிக்கன் நம்ம ஊற வச்ச சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே பாதி வெந்த அரிசியை வந்து அதில் சேர்த்து லேயர் லேயராக வச்சுட்டு தம் போடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, மூணு ஏலக்காய், மூணு லவங்கம், ரெண்டு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஜாதிப்பத்திரி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க நல்லாயிருக்கும். நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கலாம். சாதம் முழுதும் வெந்துடக்கூடாதுங்க, இது வந்து பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம் போடுறதுனால ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்போமே ஒரு 50-60% அளவுக்கு இது வெந்தால் போதுங்க. நல்லா கவனமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த சிக்கனோட இந்த ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு லேயர் லேயராக செட் பண்ணிடணும். ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். இப்போ சிக்கன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச அந்த சாதத்தை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு லேயர் நம்ம செட் பண்ணிடலாம். நம்ம 2 லேயராக செட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 லேயர் தான் நான் செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சாதம் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உலவச்சாறு வந்து இது சுற்றிலும் நல்லா விட்டுருங்க. இந்த உலவச்சாரில் தான் இந்த சாதம் மீதி வேகணும், அந்த சிக்கனும் நல்லா அதில் சிக்கன்லேயும் சாதத்துலேயும் அந்த உலவச்சாறு நல்லா இறங்கணுங்க. அடுத்ததாக இன்னொரு லேயர் சாதம் மீதம் இருக்கிற சாதத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினாலாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம உலவச்சாறு சேர்த்துக்கலாம். உலவச்சாறு வந்து எல்லாம் சேர்க்கணுமா அப்படிங்கிறது இல்லை, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா போதும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இதை மூடி போட்டு 1/2 hour தம் பண்ணிடலாம். ஸ்டீம் வெளியில் போகாத அளவுக்கு இதுக்கு மேலே நல்ல வெயிட் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஹெவி பாட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் பிரியாணிக்கே உள்ள அந்த ஃப்ளேவரும் அது கூடவே இந்த கொள்ளுப்பயிரோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. இதோட ஃப்ளேவரும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நல்லா உதிரி உதிராக பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட உலவச்சாரும் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த சிக்கன் தம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.